வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் திருமண தோஷம் நீங்குவதற்காகவும் நிறைய பரிகாரங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். வேலை கிடைப்பதற்காக பரிகாரங்களும், குழந்தைகளின் படிப்பிற்கான பரிகாரங்களும், கடன் தொல்லை தீர்வதற்கான பரிகாரங்களும், நிறைய பரிகார முறைகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். முன்னோர்கள் சொன்ன வழியை பின்பற்றி வருகிறோம். தினமும் ஒரு நல்ல விஷயத்தை கேளுங்க, நிறைய நல்ல விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மையாகவே நடக்கும். இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் குலதெய்வத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வத்தை வணங்குங்கள். உங்கள் வம்சத்தை காக்க ஓடி வருவது, முதலில் ஓடி வருவது யார் அப்படின்னா குலதெய்வம்தான். உங்கள் வம்சத்தை காக்க முதலில் ஓடி வரும் உயிர் தெய்வமே குலதெய்வம்தான். இதை தெரிஞ்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாடை எவர் ஒருவர் ஒழுங்காக செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களை எந்த கிரகமும் ஒன்றும் செய்துவிட முடியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நவ கிரகங்களும் துணை நிற்கும். குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு அதீத சக்தி இருக்கு. ஒவ்வொரு தெய்வமும் மாறலாம், ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு தெய்வமா இருக்கலாம். ஆனால் குலதெய்வத்தின் சக்தி ஒரே அளவுல தான் இருக்கும். குலதெய்வம் அப்படின்றது ஃபேமிலி டாக்டர் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஃபேமிலி டாக்டர் நமக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு உடனே கொடுப்பாங்க. நம்மளோட உடம்பை பற்றி நன்றாக தெரிந்தவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் குலதெய்வம் அப்படின்றது நம்மளோட பரம்பரை பரம்பரையாக நம்மளுடைய வம்சங்களை பற்றியும் நம் மனதை பற்றியும் நம் முன்னோர்களை பற்றியும் தெரிந்து கொண்ட தெய்வமாக இருக்கும். அதனால் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்பட வேண்டிய ஒரு விஷயம். குலதெய்வ வழிபாடு இல்லை அப்படின்னா நிறைய துன்பங்கள் வரும். அப்போ குலதெய்வத்தை எப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. குலதெய்வம் அப்படின்றது நம்மளுடைய குலத்தை காப்பதற்காக நம் முன்னோர்கள் வழி வழியாக கண்ட தெய்வம் தான் குலதெய்வம். குலதெய்வ வழிபாடை வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பா நீங்க செய்தே ஆகணும். குலதெய்வத்தை வழிபாடு செய்து பொங்கலிட்டு அபிஷேகம் செய்து நெய்வேத்தியம் செய்து வருடத்திற்கு ஒரு முறையாவது செய்து வந்தால் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் கண்டிப்பாக விலகும். ஒரு சிலருக்கு குலதெய்வம் யார் அப்படின்றது தெரியாது. நம் அவர்களுடைய முன்னோர்கள், பரம்பரையில் உள்ள முன்னோர்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். குலதெய்வம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த குலதெய்வம் எந்த ஊரில் எந்த இடத்தில் இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வருடத்துக்கு ஒரு முறை குழந்தைகளை கூப்பிட்டு கொண்டு குழந்தைகளை அழைத்து சென்று அங்கு ஒரு நாள் இரவு தங்குவதாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா அங்கே போயிட்டு பூஜை புனஸ்காரங்கள் செய்துட்டு சாமியை வலம் வந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே விலகும். உங்களுக்கு நடக்கக்கூடிய துன்பங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. அதனால் எப்போல்லாம் குலதெய்வ வழிபாடு செய்யணும், எப்போ தோணுதோ அப்போ செய்யுங்க. எப்போ தான் செய்யணும் அப்படின்றது இல்லை, சாமியை நம்ம கும்பிடுறதுக்கு எப்போ வேண்டுமானாலும் செய்யலாம். உங்களுக்கு எப்போல்லாம் சாமிக்கு முன்னு தோணுதோ, குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சம்பழத்தை வச்சு வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை பீரோவில் வச்சுருங்க, ஒன்று வாசலில் கட்டி வச்சுருங்க, இன்னொன்று பூஜை அறையில் வைத்துருங்க. அப்படி வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றத அந்த எலுமிச்சம்பழம் எடுத்துவிடும். அந்த குலதெய்வம் கண்டிப்பாக உங்களை காக்கும். குலதெய்வ வழிபாடு அப்படின்றது முன்னோர்கள் சொன்ன ஒரு அற்புதமான வழிபாடு. யாருக்கெல்லாம் எந்த குலதெய்வம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாரிசுக்கும் சொல்லி கொடுங்க. அந்த குலதெய்வ வழிபாடு எப்படிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். பொங்கல் வைக்கிற பழக்கமாக இருந்தால் அங்கே போயிட்டு பொங்கல் வச்சு சாமியை கும்பிட்டுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு பார்த்துட்டு ஒரு மாலை வாங்கி போட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு முழம் பூ வாங்கி போட்டாலும் சரிதான். அதே மாதிரி எந்த சாமிக்கு எந்த பூ போட வேண்டும் அப்படின்றதும் இருக்குது, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதையும் தெரிந்து வைத்து கொண்டு அதையும் செய்து வாருங்கள்.
அதே மாதிரி எந்த விஷயங்கள் செய்தாலும் முதல்ல நீங்கள் சொல்ல வேண்டியது குலதெய்வத்துக்கிட்ட தான் சொல்லணும். ஒரு திருமணம் செய்தாலும் திருமண பத்திரிகை கொண்டு போய் குலதெய்வம் பாதத்தில் வைத்து, குலதெய்வத்தின் பாதத்தில் வைத்து அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே வைப்பாங்க. இதுவும் அந்த கால வழிமுறையில் இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. திருமணத்துக்கு மட்டும்தான் சொல்லணுமா? கிடையாது. உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விசேஷத்துக்கும் முதல்ல போயிட்டு இறைவனிடம் சொல்லிட்டு வாங்க. உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட முதல்ல சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கலாம். இந்த வீடியோவின் மூலமாக நாம் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே வேணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.